கடை ஓப்பனில் இருக்குமான்னு கேட்டேன். ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் கடை இருக்கும்னு சொன்னால், சரி அப்படி என்னடா கடைன்னு சொல்லி அந்த கடைக்கு போயிட்டோம். கடைக்கு சாப்பிட வரமோ இல்லையோ, கடையை சுற்றி பார்க்க வரலாம் போல, அந்தளவுக்கு ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தால் இந்த டேபிள், கப்பலோட வந்தால் இந்த டேபிள் வேற லெவலில் இருக்கல. சும்மா சொன்னேன், உங்களுக்கு எந்த டேபிள் பிடிக்கிதோ அங்கே உட்காந்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம பசியாக இருந்தாங்க, ஸோ எல்லாருமே லைனாக உட்கார வச்சு ஆர்டர் பண்ணலாம்னு போகும்போது தான் ஒரு சூப்பரான ஆஃபர் பற்றி சொன்னாங்க. ஜஸ்ட் 44 ருபீஸுக்கு சீஸ் லோடர் நேச்சோஸ், அப்புறம் வந்து ப்ரௌனி வாங்கினா ஐஸ்கிரீம் ஃப்ரீ, அப்புறம் வேஃபல் வாங்கினா ஐஸ்கிரீம் ஃப்ரீ, செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு. கூடவே ஒரு சில ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேகி ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் மேகி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட சுட எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சாங்க, பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இவங்களோட ட்ரிங்கிங் ஓரியோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், கூட அதோட சூடம் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சூட ஆனதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீஸ் லோடட் நேச்சோஸ், இதுக்கு தான் எவ்வளோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 44 ருபீஸுக்கு நிஜமாலே ஒர்த்து, அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இந்த பர்கர் சாண்ட்விச் எது சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான். ஃபைனலாக அந்த வேஃபல் வித் ஐஸ்கிரீம், லோட்டஸ் பிஸ்கோஃப் கிரீம் ஷேக்,